நம்ம தமிழ்நாட்டில் திருக்கோஷ்டி ஊர் அப்படிங்கிற திவ்ய தேசம்தான் கோகுலம். வட இந்தியாவுக்கு போய் தான் நம்ம அனுபவிக்கணும்னு ஆழ்வார்கள்லாம் வைக்கலை. பாகவதம் படித்ததான சில பேர் வட இந்தியாவில் மதுரா இருக்குது, பிருந்தாவனம் இருக்குது, கோகுலம் இருக்குது, கோவர்தனம் இருக்குது, யமுனா நதி இருக்குது, வட இந்தியா யாத்திரை போய் தான் நம்ம சேவிக்கணும் அனுபவிக்கணும்னு சில பேர் போயின்ட்டுருக்கா. ஆனால் ஆழ்வார்கள்லாம் பரம கருணையினால் அங்கே இல்லடா மதுரை, இங்கே இருக்குடா மதுரை, வட மதுரைக்கு தேடினு போகாத தென்மதுரை இருக்கே, அந்த தென்மதுரையில் அழகர் இருக்காரு திருமால் இருஞ்சோலையில், இந்த அழகர் தான் மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரும் சோலையந்தாய். ஆறு குழந்தைகளை இழந்தாலே மதுரையில் இருந்ததான தேவகி அதில் எட்டாவது குழந்தையாக போய் தோன்றினான், சடக்குன்னு தோன்றினான். அவளுடையதான எவ்வளவு நோவு பட்டிருக்குமோ வயிறு, அந்த நோவெல்லாம் போகும்படியாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாக பகவான் போய் காட்சி கொடுத்தான்றதுனால அழகர் கோவில் தான் தென் மதுரை, அதுவே மதுரை. அப்போ அழகர் கோவில் தான் மதுரா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் வளர்ந்த இடம் கோகுலம் ஆயர்பாடின்னு சொல்கிறோமே அது எதிரானா திருக்கோஷ்டியூர். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பீரந்தேனில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் மூற்றம் கலம் தளராயிட்டே. கண்ணன் அவதாரம் பண்ணதே கோகுலம்தான், அது எதிரானா திருக்கோட்டியூர் தான் கோகுலம் அப்படிங்கிறான். பெரியாழ்வார் பாடி காட்டி கொடுக்குறார். கோகுலம் தெரிஞ்சு போச்சு, மதுரை எதுன்னு தெரிஞ்சு போச்சு, கோவர்தன மலை எதிரான அழகன் அலங்காரன் மலை, குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்ட மலை திருமாலிரும் சோலையதே. அங்கே அழகர் கோவிலில் அழகர் மலை இருக்கே அந்த மலை தான் கோவர்தன மலை அப்படின்னு காட்டி கொடுக்குறார். கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையேன். சரி, பிருந்தாவனம் எது அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் பிருந்தாவனம். இன்றைக்கி அங்கே பால் நிறைய கிடைக்கும், பால் கோவா நிறைய கிடைக்கும். போகிறவாழ்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போனால் அங்கே தாயாரை சேவிக்க போகிறாளோ போலையோ தெரியல, ஆனால் பால் கோவா கடையில் போய் போய் வாங்கி வந்துடுவான். ஏன் அப்படின்னா பால் நிறைய சமிருத்தி, அப்படி சமிருத்தியாக இருந்தது இல்லையா. அதனால்தான் ஆண்டாளே பாடுற பட்டி மேந்தோர்காரே பலதேவ கோட்டு கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இஷ்டமான பசுக்களை இனிது மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே நாம், பிருந்தாவனத்தை கண்டோமே நாம், பிருந்தாவனத்தை கண்டோமே. அந்த பிருந்தாவனத்தில் அந்த கண்ணனை பார்த்தோம் பார்த்தோம் பார்த்தோம்னு பத்து பாசுரத்தில் நாச்சியார் திருமொழியை முடிக்கச்சே பாடுற ஆண்டாள் அந்த பிருந்தாவனம் எதிரானா ஸ்ரீவில்லிபுத்தூரே பிருந்தாவனம் தான், ஆண்டாள் காட்டி கொடுத்த பிருந்தாவனம். அப்போ என்னாச்சுன்னா தெற்க பக்கத்திலேயே நமக்கு வைகை ஆறு இருக்கே அதுதான் யமுனை, கிருதமாலான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் அந்த வைகை ஆற்றுக்கு, அதுதான் யமுனை. ஆக தட்சிண தேசத்தில் ஒரு கோகுலம், ஒரு பிருந்தாவனம், ஒரு மதுரா, ஒரு கோவர்தனம், ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரான பிருந்தாவனம் எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துட்டா இல்லையா. தூய பெருநீர் யமுனை எல்லாத்தையுமே காட்டி கொடுத்து அப்படி நமக்கு எல்லாமே தமிழ்நாட்டிலே இருக்குது, அந்த அளவுக்கு சமிருத்தி. இல்லை மதுரா வேண்டாங்க இருக்கட்டும், அதெல்லாம் இங்கேயே நமக்கு கிடைக்கட்டும், கங்கைக்கு போக வேண்டாமான்னா கங்கைக்கு எதுக்கு பார்ப்போற, கங்கையை காட்டிலும் புனிதமான காவேரி ஓடின்னு இருக்குச்சே. அதே நமக்கு சேலத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பக்கத்தில் தானே ஓடின்னு இருக்கு காவேரி. கங்கையை காட்டிலும் புனிதமானதுன்னு புராணமும் சொல்கிறது, கங்கையை காட்டிலும் புனிதமானதுன்னு ஆழ்வாரும் சொல்கிறார். கோடி கங்கைக்கு சமம், அதை விட அழகர் மலைக்கு போயிட்டோம்னா நூப்புற கங்கையே இருக்குது, அதுவும் கங்கை சிலம்பாருன்னு பேர் தமிழில். போருமே தமிழ்நாடை விட்டு எங்கேயுமே போக வேண்டாம், இங்கே சுற்றி சுற்றி திவ்ய தேசங்களில் வந்தாலே போருமே.